Hello friends, welcome back to Shivani's Traditional Kitchen. இன்னைக்கு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கப் கேக் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து நான் முட்டை சேர்க்காம வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஸ்கிப்பை நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப்பு கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் போல் பீட் பண்ணிட்ட அப்புறம் நான் வந்து ஒரே கப்பிலையே அளந்துக்கோங்க. எல்லாமே 1.5 கப்பு நான் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜெலிச்சுக்கலாம். அதிலேயே நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் மைதாவுக்கு 1 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஜெலிச்சுட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து பீட் பண்ணும். அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இதுக்கு 1 கப் தண்ணியை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ண நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும் கேக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் கப் கேக்கு. இப்போ பீட் பண்ணிவிட்ட அப்புறம் நான் 2 டேபிள்ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கப் கேக் நல்லா வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப நம்ம பீட் பண்ணது கரெக்ட் லெவலில் வந்திருக்கு. இப்போ நான் பேனை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கப்லேயோ இல்லை டம்ளர்லேயோ வச்சுக்கலாம். எதில் வச்சாலுமே நமக்கு நல்லா சூப்பராக வரும். நான் வந்து கப் கேக் பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு கப்பில் ஆயில் தடவிக்கிறேன். ஆயில் இல்லைன்னா வந்து நெய் தடவிக்கலாம். சுற்றி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெண்ணிலா கேக் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப்பில் சேர்த்துருக்கேன். அது இன்னுமே வந்து குக்கானால் மேலே கப் ஃபுல்லாக வரும். இப்போ மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி நீங்கள் போட்டால் கப் ஃபுல்லாக வரும். நான் 1/4 போட்டதால் நமக்கு நல்லாவே அது குக் ஆகி பெருசாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து பேனில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து கேக்கை உள்ளே வச்சிடுறேன். இது வந்து நீங்கள் 30-35 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம எக்கே சேர்க்கலை. எக் சேர்க்காமே வந்து இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எக் சேர்க்காமே பண்ணலாம். இப்போ 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்ட்டு. பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஓரத்தில் நீங்கள் லைட்டாக நைஃப் வச்சு கீறி விட்டுருக்காங்க. ஸோ கேக் வந்து நமக்கு ஈஸியாக கிண்ணத்துலேருந்து வந்துடும். அப்போ நம்ம ஆயில் தடவி இருக்கிறதால ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இல்லை ஆற விட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எனக்கு வெதுவெதுப்பாக இருக்குது. இப்போ நான் எல்லாமே கிண்ணத்துலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டதாலையும் ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ ஒன்று எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த வெண்ணிலா எசன்ஸோட வாசனை வந்து நல்லாவே வருது நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு.
இது சாப்பிட்டோன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப வந்து நல்லாவும் இருக்கும். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வெனிலா எசன்ஸ் சேர்த்தோம், அதுவே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷிவானி டேஷல் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.